ஒரு ஒரு ப்ரோக்ராமை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு லாஜிக்கை எப்படி பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும். நான் பைத்தான் படித்ததெல்லாம் கூட கிடையாது, ஆனால் நான் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி இன்னொருத்தவர் வந்து அதையே பேஸ் ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணி தினம் ஒரு குறுந்தொகைன்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்காரு. நீங்கள் அந்த அந்த கோடில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். மேபி நான் எழுதின கோடில் வந்து நிறைய தப்பு கூட இருக்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து பைத்தான் படிச்சிருக்கீங்க. ப்ரொஃபஷனலாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய அப்ரோச்சில் என்னுடைய கோடு வந்து சின்ன பையன் எழுதின கோடு மாதிரி கூட இருக்கலாம், மாற்றி விடுங்க. இது இதெல்லாம் இப்படிலாம் அப்ரோச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நான் கூகுளோடைய ஏபிஐ நான் யூஸ் பண்ணால் நான் காசு பே பண்ணும். அதுவே கூகுள் டிரைவில் இந்த கேஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா காசு பே பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஏபிஐ யாராவது எனக்கு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு சர்வீஸை வந்து ஒரு பார்வை மாற்று திறனாளிக்கு நம்மளால் எழுதி கொடுக்க முடியும். எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா இது? நீங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாது, அதை உண்மையாகவே அவங்க அனுபவிச்சு சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு கிடைக்கிற ஒரு லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ பெருசு. என்ன என்ன எப்படி சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம வந்து யாருக்கு நம்ம ஒர்க் பண்றோம், என்ன ப்ராடக்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்ட்டு தெரியாம நம்ம ஒரு ப்ராடக்டை ஒர்க் பண்ணி அது கொடுக்கறதுல வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. உண்மையாகவே நம்மளை விட சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க, என்ன அப்படின்னா உங்களை எத்தனை பேர் வந்து சந்தோஷமாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேறு வேறு செக்டரில் இருக்கிறவங்கள வந்து சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து 95% ஐடி செக்டரில் இருக்கிறவங்க நான் வந்து ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் பதில் சொன்னாங்க. ஆனால் அதே இதுலேயே எடுத்த தான் யாருக்காக வேலை செய்கிறேன்னு தெரிஞ்ச வேலை செய்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு பஞ்சர் கடைக்காரரு, ஒரு தள்ளுவண்டி போட்டு இட்லி விற்கிறவங்க, ஒரு விவசாயம் ஒரு நெசவு தொழில் செய்கிறவங்க, ஒரு மீன் கடைக்காரங்க, அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எனக்கு தெரியும் எனக்கு இது செய்கிறது, அதில் புதுமையை வச்சு செய்கிறவங்க, எனக்கு இது இது செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இருக்கு. ஏன்னா நான் பார்க்குறேன், நான் வந்து நல்லா சாப்பாடு போட்டேன் இன்றைக்கி அப்படின்னா இங்கேயே எனக்கு வாழ்த்திட்டு போவாங்க, அக்கா சாப்பாடு சூப்பருக்கா, அக்கா அக்கா நேற்று வாங்கிட்டு போன மீன் சூப்பருக்கா அப்படின்னு இங்கேயே வாழ்த்திட்டு போவாங்க. எனக்கு அதுதான் அந்த அந்த ஒரு நான் யாருக்காக வேலை செய்கிறோன்னு அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் நம்ம படித்த இன்ஜினியரிங் ஆகட்டும் நம்ம படித்த படிப்புடைய ஒரு அவுட்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டியில் ஜஸ்ட் ஒரு இமேஜின் நீங்கள் பாருங்களேன், நம்ம வந்து இன்னைக்கு வந்து விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி வர ராக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இதே சொசைட்டியில் சாக்கடைக்குள்ளே உள்ளே பூந்து வெளியில் வராமல் செத்து போகிற எத்தனையோ பேர் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்கெட் போயிட்டு திருப்பி அந்த ராக்கெட் வந்து நமக்கு வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த அதே ராக்கெட் திரும்பி வரணும். ராக்கெட் ரீயூஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இங்கே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கிற பேரில் ஆட்களை சாக்கடைக்குள்ளே இறக்கி நம்ம அவங்கள சாவடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க நம்ம தயாராக இல்லை, நம்ம அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஏன்னா நாம் மெஜாரிட்டி எந்த பக்கம் ஓடும் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கோம், அங்கே மைனாரிட்டியில் ஒரு செக்டார் செத்துக்கிட்டு தான் இருக்கு. தினமும் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சர் இறந்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அவங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி தர்றதுக்கு நம்மளால் முடியும், ஏன்னா நாம் படிச்சிருக்கோம், நாம் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம். ஸோ நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். நம்ம இதுக்கு மேலே ஒன்னார் சொன்னார், நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் உரையாடல் வச்சு. ஓகே, ரிமைண்டர் அபவுட் ஃபேஸ்புக், ஒரு போஸ்ட்டை பற்றி தான் சொன்னேன், இன்னொரு போஸ்ட்டை பற்றி சொல்லலை. ஸோ ஒரு போஸ்ட்டாக தான் நான் சொன்னேன் இல்லையா, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓசிஆர் அப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணித்தோம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தமிழுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் திரும்ப சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு உலகம் எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து மொபைலில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கெஸ்டர் மோடு தான் யூஸ் பண்ணிப்போம், ஜஸ்ட் டச் அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து அதே மொபைலில் வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட பக்கத்துல நின்று யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்றத பாருங்க, அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறத பாருங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டன்ட் மோடை எனேபிள் பண்ணிட்டு மொபைல்ல ஒரு இடத்துல டச் பண்ணுவாங்க, அது பேசும்,
அதை தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் டைப் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. என்னோட நண்பர் பாரு மாற்று திறனாளி, அவரை நான் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ல தான் சந்திச்சேன். அவர் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் எழுதிக்கிட்டு இருக்காரு. நம்ப முடியுதா உங்களால? அவர் ஆண்ட்ராய்ட் ஆப் எழுதுவார், எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாரு. ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் வர எரர் அவர் எனக்கு பிடிச்சு காட்டுவார். ஆனால் அவர் பாரு மாற்று திறனாளி. நாம அவர் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கும் அது வரைக்கும் தெரியாது. அவர்கிட்டயே நான் உட்காந்து கேட்டேன், எப்படி சார் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் ரீடர்ஸை யூஸ் பண்ணி தான் சார் நான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற. நம்ப முடியுதா அவர் ஆப் எழுதுறாரு? அதை நான் வந்து அழுத்தி சொல்றது வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அவங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக ஆப் எழுத விடுற அளவுக்கு நாம வந்து வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார் டிடிஎஸ்ல, சார் எங்கள் தோழர்கள் நிறைய பேருக்கு வந்து இது தேவைப்படுது சார், நாம சேர்ந்து செய்வோம். அவரு நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கலாம் நம்ம கிட்ட என்கிட்ட இதுவரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. சீரியஸா நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, யாராவது செய்வாங்க சார், வாங்க சார் நம்ம செய்வோம், எனக்கு தெரியும் சார், நான் பண்றேன் சார், ஐடியா கொடுங்க சார், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் பண்றேன் சார். ஏன்னா அவங்க இந்த சமூகத்துல இருந்து அவங்களை தனிமைப்படுத்திக்கவே இல்லை, அவங்க நம்மளோட இருக்கு, அவங்க நம்மள மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்றாங்க, ஆனா நாம தான் அவங்களை ஒதுக்கி வச்சு நம்ம வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து கோவிட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இறந்துகிட்டு இருக்கிறவங்களுடைய டேட்டாஸை, அதுல இருந்து பொழைச்சு வந்திருக்கிறவங்களுடைய டேட்டாஸை ஒரு 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 கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி உங்களால செய்ய முடியும். ஏன்னா அந்த அந்த போஸ்ட்ல நான் படிச்ச அந்த போஸ்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன், சாருக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க படிங்க. அந்த போஸ்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த அறிகுறிகள் வரும்போது அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்தேன், அந்த சமயத்துல நான் எடுத்துக்கிட்டேன் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம், நான் டேப்லெட்ஸ் பேர்லாம் சொல்லல, பட் நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன், நான் நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் திரும்பி தேறி இப்ப நார்மலா வந்திருக்கேன் அப்படின்ற சொல்ற வரைக்கும் ஆனா அந்த டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் இந்த இந்த 4 மாசத்துக்குள்ள நம்மளால எடுக்க முடியும், நம்ம ஊருக்குள்ள, நம்மளோட ஏரியாக்குள்ள, நம்ம தெருவுக்குள்ள அப்படின்ட்டு. ஸோ இந்த டேட்டாஸை எடுத்து உங்களால ஒரு டெமோகிராஃபிக் பிக்சரை கொடுக்க முடியும். பொழைச்சி வந்தோம், அதாவது இதுல கியூர் ஆகி வந்தவங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் இப்படிலாம் இருந்தது, இதுல வந்து இத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான ஹேபிச்சுவல்ல வந்து இருந்தாங்க, இத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்றது, இவங்க இத்தனை பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ டெத் ஆனவங்களை பத்தின ஒரு ரெக்கார்டு உங்களால எடுக்க முடியும், என்னென்னலாம் பண்ணாங்க பட் அவங்களால எடுத்து திரும்பி வர முடியல, நம்ம அவங்கள தவற விட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெமோகிராஃபிக் பிக்சரை உங்களால எடுக்க முடியும். இது வந்து இந்த மாதிரியான ஒரு பிக்சரை வந்து நீங்க டேட்டா சயின்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ள கொண்டு போயிட்டு நீங்க காட்டலாம். இது ஒரு ப்ராஜெக்ட் ஏரியா. ஸோ அதுதான் அந்த ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட். வேற இல்லை, சப்போஸ் கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க, டைப் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா. என்னைய அப்படி கேட்க சொன்னா நான் வந்து இங்கிலீஷ்ல கேட்க முடியாது, அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட கேள்வி வைக்கலாம். என்னப்பா நான் பேசுறது கேக்குது இல்லையா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்க. இல்ல எந்த சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம், நம்ம பேசுறதுக்காக தான் இந்த செஷனே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நான் வந்து டீச் பண்ணிட்டு போறதுக்காக வரல. நான் சொல்றேன், நம்ம வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்றது ஆமா ஆகலாம். இன்னொரு கேஸ்ன்னு சொல்றேன், சமீபத்துல நம்ம வந்து சமீபத்துல இல்ல 2010க்குள்ளன்னு நினைக்கிறேன், 2010க்குள்ளேயே நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். என்ன அப்படின்னா, 10வது ஃபெயில், நல்லா கேளுங்க, 10வது ஃபெயில், 10வது ட்ராப் அவுட்டு. அவர் வந்து ஒரு ப்ரைவேட், அந்த சமயத்தில் பூமில் இருந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், அதாவது செல்ஃபோன் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அங்கே கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவர் வந்து அந்த செல்ஃபோன் கம்பெனிக்கு ஒரு செக்யூரிட்டி அப்ளிகேஷனை எழுதித்தரார், 10வது ட்ராப் அவுட். அவர் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரியான செக்யூரிட்டி ரிலேட்டடான நிறைய ஆப்ஸை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமா தான் நடக்குது, ஆர்வம் தான். அடுத்து ஏபிஐன்ற ஒரு வார்த்தை வச்சு சார், நான் சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு லாஜிக் கொடுத்தீங்க, எழுத சொல்கிறேன்,
ஒரு ப்ரோக்ராம் சொல்றீங்க, ஒரு பிசினஸ் லாஜிக் சொல்றீங்க, நான் வந்து பிரேக் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி பண்றேன், திடீர்னு நீங்க எனக்கு அறிமுகம் இல்லாத வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்துறீங்க, அது எப்படி அறிமுகம் இல்லாத வார்த்தையா போயிடும்? நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது, இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் வந்து கூகுள் மீட்ல வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 38 பேர். அப்போ வாட் இஸ் ஏபின்னு நம்மளால ஒரு க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணி இன்டர்நெட்ல சர்ச் பண்ண முடியும் இல்லையா? அப்ப யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லைன்னு தானே இருக்கும். அப்போ வாட் இஸ் ஏபின்னு சர்ச் பண்ணா 1000 ஆர்டிகல் இல்லை, 1 கோடி ஆர்டிகல் வரும். அதுல 1 ஆர்டிகல் நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல எவனாவது ஒருத்தன் எழுதியிருப்பான், அதாவது நமக்கு புரியற மாதிரி ஒருத்தன் எழுதியிருப்பான். அதை நம்மளால தேட முடியாது. அந்த அந்த தேடல் கூட நம்ம கிட்ட இல்லையா? அது இல்லை அப்படின்னா உண்மையாவே நம்ம வந்து என்ன சொல்றது, அன்ஃபிட் தான். அன்ஃபிட் அப்படின்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த தேடல் கூட நமக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா நாம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னொருத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நாமளே கேட்டுக்கலாம். நமக்கு அப்போ நம்ம வேற ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். அதாவது எப்பயுமே யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரிலாம் ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு. சரி, எனக்கு வந்து 6 வருஷம் வந்து ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வந்து பர்ஃபெக்டாக கோட் அடிப்பேனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு சீனியரோட ஒர்க் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் எந்த ஒரு சீனியர் டெவலப்பரோடையும் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் ஒரு 1.5 இயர் கிட்ட தான் வந்து ஒரு சீனியரோட நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து இதுவரைக்கும் சீனியர் டெவலப்பர்னு என் லைஃப்ல யாரும் யார் கூடயும் நான் அசோசியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல கற்றுக்கிட்டது தான். அதனாலே வந்து நான் வந்து இன்டர்வியூஸ்லாம் பயங்கரமா சொதப்புவேன், என்ன சொல்றது, 8 ரவுண்டு போவேன், 9வது ரவுண்டில் ஃபெயில் ஆயிடுவேன், சில கம்பெனிஸ்ல வந்து 1st ரவுண்ட்லேயே வந்து அவுட் ஆயிடுவேன். ஆனால் வந்து சைடில் வந்து டெய்லி என்னோட கிட்டப்பில் வந்து ஏதாவது ஒரு கமிட் அடிச்சுக்கிட்டே தான், ஏதாவது ஒரு கமிட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் நான் வந்து சிலருடைய கேஸ் ஸ்டடியில் நான் வந்து அன்ஃபிட் டெவலப்பர், சிலருடைய கேஸ் ஸ்டடியில் நான் வந்து நல்ல டெவலப்பர். என் ஆஃபீஸில் என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க, உன் அளவுக்குலாம் வந்து எனக்கு இன்னொருத்தவங்க கிடைக்க மாட்டாங்க, நீ வேறு எந்த கம்பெனிக்கும் போகாது அப்படின்ட்டு எனக்கு வந்து நல்ல கம்பெனியில் நல்ல ஆஃபர் கிடைக்கும்போது கூட என்னை தக்க வச்சுக்கிறதுக்காக கடைசி நாள் வரைக்கும், நான் ரிலீவ் ஆக வேண்டிய கடைசி நாள் வரைக்கும் என்னை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சுய தேடல் இருக்குல்ல, இது வரைக்கும் சீனியர் டெவலப்பரோடையும் ஒர்க் பண்ணது கிடையாது. அப்படி அப்புறம் எப்படி நீ வந்து நல்லா கோட் அடிப்ப அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து தேடி புரிஞ்சுக்கிட்டு அதை திரும்பி நான் வந்து என்னோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். MVVM டிசைன் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணும்போது டிசைன் பேட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து MVC, MVP, MVVM அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் எதையுமே யூஸ் பண்ணதும் கிடையாது, ஏன்னா எனக்கு யாரும் அந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து MVVM-ஐ எடுத்து கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் எழுதுகிற எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து MVVM ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஆனால் என்னை இன்டர்வியூவில் ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் வந்து MVVM-க்கும் MVC-க்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறாரு, என்ன டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு. நான் வந்து படித்ததே MVVM மட்டும்தான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணுறார். பட் எனக்கு தெரியும் நான் வந்து அந்த MVVM-ன்ற கான்செப்ட்குள்ளே நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு. நான் வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் நான் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கேள்விக்கு நான் வந்து சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வரும். அது நடைமுறையில் நமக்கு சாத்தியமும் கிடையாது. ஒருத்தவங்க சொல்கிறான் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து சரியான டெவலப்பர் இல்லை அப்படின்றத நான் வந்து என்னை அனுமானிச்சுக்கவும் முடியாது. ஒரு இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக நான் வந்து எனக்கு வேலை கிடைக்காதுன்றது அர்த்தமும் ஆகிடாது. உங்க நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து எப்பவுமே வேலை தேடிக்கிட்டே இருப்பேன், எப்பவுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இண்டஸ்ட்ரியில எந்த லெவல்ல இருக்கேன், நான் வந்து கரெக்டான அப்ரோச்ல தான் போய்கிட்டு இருக்கேனா, டெக்னாலஜிஸோட அப்டேட்டடா தான் இருக்கேனா, கான்செப்ட்ஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேனா அப்படின்றத எல்லா இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணுவேன். இன்டர்வியூவில் நான் வந்து நீங்கள் ஃபர்தராக எங்களால் உங்களை ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அந்த இன்டர்வியூவர்கிட்ட என்னுடைய க்வெஸ்சன்ஸை வைப்பேன், நான் எந்த இடத்துல ஃபெயில் ஆனேன், நான் எந்த இடத்துல சொதப்பியிருக்கேன், நான் ஏதாவது தப்பாக சொன்னா, அப்படி நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதுக்கான சரியான அப்ரோச் என்ன அப்படின்றத நான் ஃபீட்பேக் அவங்க கிட்ட கேட்பேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு வாங்க. பட் அதை கேட்குற வரைக்கும் நானும் விட மாட்டேன், அவங்களால சொல்லவே முடியாது அப்படின்ற கேஸை மட்டும்தான் விட்டுட்டு வருவேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்மள நாம ஷைன் பண்ணிக்கிறது தான். ஏபிஐன்ற ஒரு வார்த்தை வருது சார், திடீர்னு நீங்க கொண்டு வந்து சொல்றீங்க சார், எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா, அதை தேடுறதுலதான் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்றதுலதான் இருக்கு. ஏபிஐன்றது ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்னொரு தூரமா இருக்கிற ஒரு சிஸ்டத்தோட நம்ம கம்யூனிகேட் பண்ற கான்செப்ட் தான். கரெக்டா
இப்போ அதுக்கு ஒரு சேனல் இருக்குது, அதுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து சார்ட்டிங் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் வேற ஒரு சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுறதுக்கு நடுவில் அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. யூடிபி நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிசிபின்னு படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஹெச்டிடிபின்னு படிச்சிருப்பீங்க, ஆர்டிஎம்பி, அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக. அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஏபிஐன்றத நான் எதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பர்பஸ் ஒரு சர்வர்ல இருக்கிற ஒரு டேட்டாபேஸை நான் அக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது, டேட்டாபேஸ்ன்றது என்ன, ஒரு டேட்டா இருக்கும், அதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன். அதுவே நான் வந்து ஒரு உங்ககிட்ட ஒரு ஃபைலா கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் அதோடைய டேட்டாபேஸ். அப்படி நம்மளோட கன்சிடரேஷன்ல வச்சுட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம ஒரு லாஜிக்கை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதுலயும் இருக்குது. ஒரு பிகினரா நாம வந்து இதை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். இப்ப நான் வந்து 2013 இருக்கும், அப்பதான் நான் வந்து ஃப்ரீ தமிழ் புக்ஸுக்கு ஆப் எழுதுறேன். அப்ப எனக்கு வந்து ஏபிஐனா என்னன்னு தெரியாது, எப்படி வந்து ஒரு ஹெச்டிடிபி கால் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியாது, எப்படி வந்து லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு டிசைனை டெவலப் பண்ணி ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பிட்டேன், இதுதான் நான் ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் வந்து அப்ப இருக்கிற ஸ்கிரீனை நான் இப்ப பார்த்தேன்னா நானே வந்து சிரிச்சிருவேன், இதெல்லாம் ஒரு ஸ்கிரீனா அப்படின்ட்டு. பட் ஆனா அவர் அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, நல்லா இருக்கு, இதுவே சூப்பரு, நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்றாரு. ஆனா அந்த கோடெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாம சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணா எப்படி ஒரு கோடு ஒர்க் ஆகுமோ அப்படிதான் நான் அந்த கோடை டெவலப் பண்ணேன். அதை வச்சுதான் நான் கத்துக்கவும் ஆரம்பிச்சேன். அதுல வந்த கிராஷஸ் ஃபிக்ஸ் பண்றது, அந்த கிராஷ் என்னன்னு தேடி போய் படிக்கிறது, ஒரு ஒரு எரர் வருதுன்னா அந்த எரரை தேடி போய் படிக்கிறது, அந்த எரர் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்றது, அப்படி மாடிஃபை பண்ணி தான் அந்த கோடை வந்து இன்னைக்கு ஃப்ரீ தமிழ் புக்ஸ் ஆப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யூஐயோட இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு வந்த ஸ்கிரீன்ல அன்னைக்கு இருந்த கோடெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அது கோடே கிடையாதுன்னே கூட சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது எப்படி ஏபிஐ கால் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு யூஆர்எல் கொடுத்துட்டாரு, இதுல வந்து புக்ஸ் இருக்குது கலையை நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு. அதை புக் ஓகே, அந்த யூஆர்எல் போட்டு எப்படி வந்து ஒரு யூஆர்எல்ல நான் வந்து ரீட் பண்றது, அவ்வளவுதான் நான் தேடினேன். அது ஏபிஐன்றது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பேர் தான் ஏபிஐ அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப் எழுதிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து கத்துக்கிறது வந்து ஒரு கேஸ். நம்ம அதுக்காக நம்ம யார்கிட்டையும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை, எதுக்கும் யார்கிட்டையும் போயிட்டு ஒரு ஒரு ஹெல்ப்புக்காக நிற்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் ஒரு கோடு எழுதுனுங்க, அது எரர் வருது, அதை நீங்கள் கிட்டப்பில் போடுங்க, கம்யூனிட்டிஸில் நீங்கள் மெயில் போடுங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி எனக்கு வருது, யாராவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது நீங்கள் மெயிலிங் லிஸ்ட்டில் டிஸ்கஷன் நான் கேட்கலாம். நெட்டில் ஃபஸ்ட்டு நெட்டில் எல்லாமே இருக்குது, நம்ம தேடுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்மகிட்ட அந்த சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்த கூட வந்து பிங் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தம் தேடுங்க, தேடி கிடைக்கல உங்களுக்கு புரியல அப்படின் போது நீங்க வந்து இன்னொரு சப்போர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற கேள்விகள் இல்ல? இது வரைக்கும் கூட எனக்கு பைத்தான் வந்த அளவுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. சீரியஸாவே எனக்கு வந்து நீங்க வந்து பைத்தான்ல நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப பேசிக்கா அந்த ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும், இஃப் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த இன்டென்ட் பண்ணணும் ப்ரோக்ராம்ஸ்ல. இப்போ யாராவது ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் அனுப்பி இன்டென்ட்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா பார்த்து சொல்லுவோம், ஓகே இந்த இடத்துல இன்டென்ட் தப்பா இருக்குது, அவ்வளவுதானே தவிர எனக்கு வந்து பைத்தான்ல வந்து டீட்டெயிலாக உண்மையாலே எதுவும் எனக்கு தெரியாது. ஏபிஐ கால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஓகே அதுக்கு வந்து ஒரு ஒரு பேசிக் ஐடியா இருக்குல்ல. பைத்தானை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. ஸோ ஓகே ஏபிஐக்கு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கு என்ன பேக்கேஜ் இருக்குன்னு தேடுவேன், அந்த பேக்கேஜ் எடுத்து இம்போர்ட் பண்ணுவேன், அதோடைய டாக்குமெண்டேஷன் போய் படிப்பேன், அந்த டாக்குமெண்டேஷன்லேருந்து கோடு எடுத்துப்பேன், அது எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை அந்த கோடு அந்த டாக்குமெண்டேஷன் சின்டாக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் கோடு எழுதுவேன். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அதே மாதிரி யாராவது கோடு எழுதியிருக்காங்களான்னு தேடுவேன், அதை எடுத்து மாற்றுவேன், அவ்வளோதான். நான் அதை தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் வந்து என்னுடைய பைத்தான் கோடு அந்த ட்விட்டர் பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோடு ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பைத்தான் தெரியாத ஒருத்தவங்க எழுதினா எப்படி இருக்கும் அதுதான். ஏன்னா எனக்கு பைத்தான் தெரியாது. இன்னொருத்தர் பால் பாண்டின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு ஆனா வந்து ஒரு பிகினரா நான் எப்படி வந்து நான் வந்து என்ன டெவலப்பர்னு சொல்றது அப்படின்னா, அப்படிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து பைத்தான்ஸ்ல இருக்குது. என்ன சொல்றது, ஒரு ஏபிஐன்னு போகும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாஸ்க்னு ஒன்று சொல்லுவாங்க, அது தாண்டி இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நான் வந்து வர முடியுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு உள்ள நீங்க ஒரு கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை தெரியுமா அப்படின்னு தான் கேட்டிருப்பான். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நிறைய கம்பெனிஸ் பைத்தான் டெவலப்பர்ஸ் இருக்கிற கம்பெனிஸோடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை பாருங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பாருங்க,
என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்களோ அதை பற்றின நாலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதில் வந்து என்ன சொல்றது, ஒரு வெல்வர்ஸ்டா ஜாங்கோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அது அதில் அந்த மாதிரி வெல்வர்ஸ்டா நீங்கள் அதில் உங்களுடைய நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ நான் வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏன் இப்போ ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக வந்து கோட்லின் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கோட்லின் ரிலேட்டடாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவேன். ஈவன் எனக்கு கோட்லினில் வந்து ஓரளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நான் கோட்லின் ரிலேட்டடாக நிறைய படிச்சுக்கிட்டு போவேன், அவ்வளோதான். அதில் அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இன்டர்வியூன்ற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் மட்டும்தான். நம்ம உள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிளாஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஜாங்கோவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஸ்க்ரீனிங் நம்ம பாஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம வந்து அன்ஃபிட்னு தான் சொல்லி வெளில அனுப்புவோம். பட் அது அது நம்ம ஒரு மேட்டரே கிடையாது இல்லையா. ஏன்னா 10 ஆப் எழுதியிருக்கலாம், அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் வரல, இல்லை அந்த சமயத்தில் எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக, இல்லை அவன் கேட்குற ஒரு கேஸ் எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக நான் அன்ஃபிட்னு சொல்கிறது வந்து எக்ஸாம் மாதிரி தான். என்ன சொல்கிறது, 35 மார்க் எடுத்தால் தான் நீ பாஸு, அது தாண்டி நீ வந்து என்ன தான் நாலேஜ் வச்சுருந்தாலும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரில் நீ மார்க் எடுக்கலன்னா எனக்கு ஃபெயிலு அப்படின்ற ஒரு கேஸ் தான் அது. ஸோ அதை நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மளை நம்ம இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா இவாலுவேஷன்றது ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கம்பேர் பண்ணி பார்க்கறது தான். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா நீங்கள் ஒர்க் பண்ணுறதில், அதோட நம்ம போதும். நாம் அது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து சீனி அண்ணா மாதிரியோ இல்லை நான் சொன்னேன் இல்லையா தகடூர் கோபி மாதிரியான ஆட்களோ இன்றைக்கும் கூட வந்து தமிழ் டெக்னாலஜியை பற்றி இன்டர்நெட்டில் நம்ம தமிழ் ஃபான்ஸை நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குறோம் அப்படின்னும் போது அதை பார்க்கும்போதெல்லாம் யாரோ இதுக்காக ஒருத்தவங்க பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அது யாரும் நம்ம தேடி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் அங்கே நிற்பான். அந்த மனுஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவன் இருப்பானோ இல்லையோ அது தெரியாது, 100 வருஷம் கழித்து அந்த மனுஷன் இருப்பாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ணிட்டு போன வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும், நான் செஞ்சிருக்கிற வேலை ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓசிஆர் நீங்கள் எழுதி கொடுங்க, ஒரு டிடிஎஸ் இன்ஜின் நீங்கள் எழுதி கொடுங்க, அது அது அந்த சமயத்தில் வேணால் கொண்டாடப்படாமல் இருக்கலாம், இல்லை அந்த சமயத்தில் அதை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஓசிஆர் இல்லை ஒரு டிடிஎஸ் இன்ஜின் வந்து எங்கே தேவைப்படும் அப்படின்றது இந்த மெஜாரிட்டியோடு ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பெருசாக தெரியாது. ஆனால் அதுவே எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணா லைப்ரரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பார்வை மாற்று திறனாளிகிட்ட கொடுக்கும்போது அவர் அடையிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கண்ணால் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கு மேலே வேற என்னடா வேணும் எனக்கு ஒரு டெவலப்பர்னு நான் சொல்லிக்கிறதுக்குன்றதே போதும். அப்படிதான் நான் சொல்லுவேன். தான் சொல்லுங்கள், எனக்கு ஒரு டவுட் நீங்கள் நேற்று ஸ்ரீனிவாசன் பேசும்போது கூட எனக்கு ஒரு சும்மா பர்சனலாக ஒரு டவுட்டு என்னன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஒதுக்குவீங்க, எவ்வளோ டைம் வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த அண்ணா லைப்ரரி போய் நீங்க பாக்குறது இதுக்கெல்லாம் எவ்வளவுன்னு ஒதுக்குறீங்க? ஸோ இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பிகாஸ் அவர்லாம் சொன்னாரு டிவி எல்லாம் நான் எங்க வீட்டுல அவ்வளவு பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்டு என்டர்டைன்மெண்டே இல்லாத மாதிரி எல்லாம் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி நான் சொல்றேன், இங்க இருந்து பார்க்கும்போது உங்களை அப்படிதான் எங்களுக்கு பார்க்க தோணுது. ஸோ அப்ப அது ஒரு க்வெஸ்டின், எப்படி இருக்கீங்க நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல? ஸோ இதில் வெறும் லைக் இது மட்டுமே தான் லைஃப், ஐ மீன் நீங்க பண்றது என்டர்டைன்மெண்ட் உங்க லைஃப்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்றத ஒரு க்வெஸ்டின் அது பர்சனலா. இன்னொன்று வந்து என்னோட சைட்ல இருந்து கேட்கறேன், நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்ல இருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து அரௌண்ட் 7 இயர்ஸ் சப்போர்ட்ல இருக்கேன், எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது, லைக் வந்து நான் எந்த லாங்குவேஜுக்கும் பெருசா இது பண்ணதில்ல, ஐ மீன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்றேன். எனக்கு பைத்தான் இப்பதான் நான் முடிச்சிருக்கேன், எனக்கு ஓரளவு ஒரு ஐடியா இருக்கு இதெல்லாம் பண்ணலாம். நீங்க சொன்னீங்கல்ல நெட்ல சர்ச் பண்ணி தான் நான் கத்துக்கிட்டேன், அது மாதிரிதான் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கத்துக்கிட்டேன், லைக் ஒவ்வொன்னா சர்ச் பண்ணி தான் கத்துக்கிட்டேன். ஸோ ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது லைக் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, லைக் எனக்கு கொஞ்சம் தெரியாத ஒண்ணுன்றதுனால பேசிக்கா நான் எல்லாமே படிச்சிட்டேன், எனக்கு அவரு முத்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப நல்லா எனக்கு புரிஞ்சுது. அதை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், இதை எப்படி நான் ஒரு முழு நேர ப்ரோக்ராமரா மாறுறதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே பிரபு பிரபு சரி, நீங்க வந்து ஒன்னு சொல்றீங்கல்ல, சீனிவாசன் வந்து டிவி பார்க்க மாட்டாரு அவ்வளவுதான், அவர் வந்து நிறைய புக் படிப்பாரு. நீங்க ஆமா நிறைய புக் படிப்பாரு, நீங்க அவருடைய பிளாகை ஃபாலோ பண்ணி பாருங்க, தெரியும் அவரோட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு எழுதுறாரு அப்படின்ட்டு, அவரோட என்டர்டைன்மெண்ட்டு அதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு எழுதுறாரு அப்படின்ட்டு. என்னோட இப்போ ஏதோ கேட்டீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்க என்ன எவ்வளோ ஒதுக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து எந்த புதுப்படம் வந்தாலும் அதிகபட்சம் 5 நாளுக்குள்ள போய் பார்த்துருவேன்.
அதிகபட்சம் நிறைய படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போயிருக்கேன். ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கே வருவேன் பல நேரங்கள்ல. பல பல படங்கள் போயிட்டு பாதிலேயே எழுந்திரிச்சு வந்த படங்கள்லாம் கூட இருக்குது. அது இல்லாம படம் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் கண்டினியூ தான், நெட்ஃபிளிக்ஸ்லயும் படம் பார்ப்பேன், அமேசான் பிரைமும் வச்சிருக்கேன், ஹாட்ஸ்டாரும் வச்சிருக்கேன். இதுதானே உங்களோட என்டர்டைன்மெண்ட், நானும் புக்கு படிப்பேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நீங்க பேசுறத அத வச்சு நான் எங்க சைடுல இருந்து நான் பாக்கும்போது உங்ககிட்ட இருக்காது போல, நீங்க பேசுறது அதெல்லாம் பேசும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதனால வேலிட் க்வெஸ்சன் தான், வர வேண்டிய சந்தேகம் தான். பட் இதுதானே என்டர்டைன்மெண்ட் நம்ம மோஸ்ட்லி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அதிக அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துவோம். இதெல்லாம் நானும் யூஷுவலா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு உங்களால இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படிதான் சொல்றீங்க? ஆமா, அப்படின்னா நாம வந்து டைமை சரியா வந்து இது வரைக்கும் ஸ்பிட் பண்ணிக்கிட்டது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாருங்க, சீனியர் என்ன மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு பாருங்க, மூவி லிஸ்ட் வேணா அடுத்த ரிவ்யூஸ்ல வேணா நான் வந்து பார்த்த படத்தை பத்தி எல்லாம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா எல்லாமே நாங்க வந்து ஒன்றும் மிஷின்ஸ் கிடையாது இல்ல, நானும் மனுஷன் தானே, எல்லாருமே மனுஷங்க தானே. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்க, இந்த மாதிரியான ஆட்களோட என்டர்டைன்மெண்ட்லாம் இன்னும் அதிகமாவே இருக்கும். சீனி எல்லாம் எங்க ஆபீஸ்ல வந்து நல்ல போட்டோ எடுக்கிற ஆளு, வேற யாருமே வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு, போட்டோ எடுக்க மாட்டாங்க. அவரு அவருடைய இதுவே வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் ஒரு பக்கம் உட்காந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்போம், நாங்க ஒரு பக்கம் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே வந்து நாம எப்படி நம்மளோட டைமை ஸ்பிட் பண்றோம் ஒரு விஷயத்துக்கு அப்படின்றது தான், அவ்வளவுதானே தாண்டி. என்டர்டைன்மெண்ட் இருக்காது அவங்களுக்கு எல்லாம், நீங்க எப்பவுமே வந்து என்ன சொல்றது, சாப்பிடும் போது கூட நீங்க ப்ரோக்ராமா பார்த்துதான் சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன், நெட்டை பார்த்து தான் நான் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், அதுல வந்து நிறைய இருக்குது. அதுதானே நீங்க சொன்னது, நெட்டை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் நிறைய இருக்குது. ஆமா ப்ரோ, நெட்ல எல்லாமே இருக்குது, ஒன் பை ஒன்னா நான் அதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணிட்டேன் முன்னாடியே, அதுக்கப்புறம் அதை படிக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது அது. ஸோ பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நான் எல்லாமே புதுசுன்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, எங்க இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எங்க என் பண்ணணும், ஸோ எப்படி வந்து வரும் அப்படி அதாவது சொல்றேன். ஸோ அதுல என்ன அப்படின்னா, நாம பேசிக்கா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான். ஒரு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் நீங்க எப்படி எல்லாம் கால் பண்ணுவீங்க அப்படின்றது பைத்தான்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. கேஸ் எல்லா கேஸ் எல்லாத்துலயுமே எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லயும் ஒரே கேஸ் தான். ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸ கால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட வேரியபிள்ஸை மெம்பர் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு காமன். அப்போ அப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது நமக்கு பேசிக்கா ஆப்ஜெக்ட் ஓரியன்டை பத்தி ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அவ்வளவுதான். எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும், புதுசா எங்கேயும் எதுவும் அப்ளை ஆகாது. மேபி சிண்டாக்ஸ் வைஸா ஏதாவது மாறலாம். இப்போ வந்து பைத்தான்ல வந்து நம்ம வந்து வேரியபிள் வந்து டெஃப்னு சொல்லுவோம், டெஃப்னு சரியா தெரியல எனக்கு, ரைட்டா தப்பா தெரியல, சாரி டெஃப் கிடையாது மெத்தட் இது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் டெஃப். ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங்கா இன்டீஜரானு எதுவுமே சொல்ல மாட்டோம், டைரக்டா நம்ம எடுத்துட்டு போயிட்டு வேரியபிள் நேமை போட்டு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அதுவே கோட்லின்ற லாங்குவேஜுக்கு வரும்போது வேலு வேறு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் நேமை போட்டு வேல்யூ அசைன் பண்ணா கம்பைலரே அதை வந்து கன்சிடர் பண்ணுது, இன்டீஜரா டபுளா ஃப்ளோட்டா என்ன அப்படின்றது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு பைத்தான்ல வந்தா டெஃப்னு வரும், இதுல ஜாவால வந்தா வாய்டு ஃபங்க்ஷன் நேம்னு வரும், கோட்லினுக்கு வந்தா ஃபன்னுன்னு வரும். இவ்வளவுதான் வித்தியாசம், இதை தாண்டி வேற எதுவுமே வந்து மாற போறது கிடையாது. ஃபங்க்ஷன்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒன்று. அந்த பேசிக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோன்னே புரிஞ்சிக்கலாம், இது இப்படிதான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நம்ம இதுல என்ன தப்பு இருக்கும், என்ன எந்த மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்னு, நாம வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆயிரம் வேறத்துன்னா அற வைத்தியன் ஆவான் அப்படின்ட்டு, மறுபடி வந்து ஆயிரம் பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயிரம் வேற தின்னா அற வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய கோடை படிங்க, நிறைய பேர் எழுதியிருக்கிற கோடை, கிட்டப்ல அவ்வளோ கோட்ஸ் இருக்குது, அதை நிறைய படிங்க. படிங்க அப்படின்னா அவன் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கான் ஒரு ப்ராப்ளத்தை அப்படின்றத நீங்க பாருங்க. அதுல இருந்து ஓகே, நாம பண்ற அப்ரோச் வந்து சரியா தப்பா அப்படின்றத இவாலுவேட் பண்ணி பாருங்க, எது சரி எது தப்பு அப்படின்றத தேடி பாருங்க. ஒரு இடத்துல நான் வந்து ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்றது சரியா, இல்ல டைரக்டா ஃபைனல்னு யூஸ் பண்றது, இல்ல ஸ்டாட்டிக் ஃபைனல் யூஸ் பண்றது சரியா, நெட்ல அதுக்கான டிஸ்கஷனும் நிறைய இருக்கும்.
அதை தேடி போய் பாருங்க. அப்படிதான் நம்ம வந்து நம்மளை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான அப்ரோச் தான் வந்து சரியா இருக்குமே தவிர, நம்ம பர்ஃபெக்டா ஆயிட்டு நம்ம போயிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு சீனி எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இல்லைண்ணா எனக்கு தெரியாதுண்ணே பைத்தான் இந்த மாதிரியான பைத்தான் விஷயமா கோடு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம என்ன சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு வந்து புக் வச்சு சைக்கிள் எப்படி ஓட்டுவது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா போய் சைக்கிள் ஓட்ட உக்காந்தோம் சீட்ல இல்ல இல்ல உட்காந்து அடிபட்டு இப்போ கை கால் உடச்சிக்கிட்டு பல்லு உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம். அப்படிதான் எல்லாமே அந்த ஆனா கத்துக்கணும்ன்ற ஒரு வெறி நம்ம கிட்ட இருந்தா நம்ம கத்துக்குவோம் இல்லையா, இல்ல அடிபட்டுச்சு என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கணும்னா நம்ம கடைசி வரைக்கும் சைக்கிள் கத்துக்க மாட்டோம். அப்படிதானே எல்லா கேஸுக்கும் அப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும். ஹவு டு கான்ட்ரிபியூட் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றது தான். ஒரு ஏற்கனவே பெருசா டெவலப் ஆயிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க போய் கை வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். சிவலிங்கம்ன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்ன ஆடுவாங்க மேபி அது எழுதுறவங்க அட்வான்ஸ் ஸ்கில்ல இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்களே சும்மா ஏதாவது ஒரு கேஸ் இப்போ கனியம்ல வந்து ப்ராஜெக்ட் ஐடியால போய் பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கும். ஏற்கனவே டெவலப் பண்ணி இருக்கிறவங்க ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு கோடு எழுதியிருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் நம்ம ஏதாவது புதுசா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்ப நான் எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா ட்விட்டர் பாட்டு, அதில் போய் பாருங்க. இப்ப அதில் வந்து நிறைய நீடு இருக்குது. மாஸ்டர்டான் அப்படின்ற ஒரு சர்வீஸ்க்கு வந்து எப்படி ட்விட்டர்ல ட்விட் பண்ணதோ அதே மாதிரி மாஸ்டர்டானுக்கு ட்விட் பண்ணணும். இப்ப அது எழுதுறதுக்கு அதோடைய டாக்குமெண்டேஷனை படிச்சு ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணணும், அதை யாராவது எடுத்து பண்ணுங்க அவ்வளவுதான். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்து இப்போ மொசிலாவுடைய ப்ராஜெக்டை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இஷ்யூஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நிறைய இஷ்யூஸ் எழுதியிருப்பாங்க. அதுல நம்ம நமக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதில் சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணும்போது அதுல எது நமக்கு ஃபீசிபிளா இருக்கும், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிசைன் இஷ்யூ சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல 10 dp பேடிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால அதை போய் மாத்த முடியும் இல்லையா. 10 dp பேடிங் கொடுக்கறது வந்து அதுக்கு வந்து பெரிய ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. அப்படி ஆரம்பிக்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு 10 கேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் மொசிலாவுடைய ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 10 கேஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவனுடைய ஒரு ஓரளவுக்கான ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம அந்த கோடை பார்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணவே இருப்போம். அப்ப நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு பெரிய மொசிலாவுடைய ஒரு கான்ட்ரிபியூட்டரா கூட நம்ம மாறலாம். அப்படிதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியுமே தவிர எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய கூகுளுடைய டென்சர்ஃப்ளோர் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்ல டெசராக்ல இருக்கோ ஒரு பெரிய கான்செப்டுக்கோ நம்ம போயிட்டு பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது. டெசராக்ல சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது. ஒரு டபுள் கோட்ஸை தமிழ்ல நம்ம வந்து ஒரு ஸ்டைல்டு கோட் யூஸ் பண்ணுவோம், மேற்கோள் ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள், அது வந்து இங்கிலீஷ்ல யூஸ் பண்றதுக்கு மாறும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றது மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்டை நம்ம எழுதினாலே வந்து அதுவே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். அப்படி ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம வந்து நிறைய செய்யலாம். ஹவ் ஐ சூஸ் கரெக்ட் டீம், அது கரெக்ட் டீம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை தானே நீங்க கேட்குறீங்க. கரெக்ட் டீம் ஆர் அவர் கரியர் அப்படின்னா இது நமக்கு எது முக்கியம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட கரியர் இல்லையா. எனக்கு வந்து 6 லட்சம் ரூபாய் சம்பளம் போதும், நான் வந்து சென்னையிலேயே இருக்கணும் அப்படின்றது ஒரு கரியர். இல்லை நான் எந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்றதும் கரியர் தான். நமக்கு எது தேவையோ அது பின்னாடி ஓடுறது வந்து நாம சூஸ் பண்றதுல தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கூகுள் மாதிரியான ஒரு கம்பெனிக்குள்ள நான் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு டீமோட நம்ம அலைன் ஆக தான் போவோம். இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வீட்டிலேயே இருக்கணும், கொஞ்சமா ஒரு அளவுக்கு சம்பாதிச்சா போதும், இங்க இருந்துகிட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்து நீங்க சம்பாதிக்கலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய நீடு தான். ஸோ அதுல என்னால கருத்து சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன கேட்டா வந்து நீங்க பெங்களூருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு காசு தேவை இருக்கு அப்படின்னா நான் பெங்களூருக்கு போவேன், எனக்கு காசு பெரிய மேட்டர் கிடையாது, நான் சென்னையிலேயே இருக்கணும், இங்க நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னா நான் இங்கேயே இருந்துட்டு போயிருக்கேன், அவ்வளவுதான் என்னோட எனிடு அப்படின்னும் போது நம்ம அதுல கருத்து சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய நீடு என்ன, நீங்க உங்களுக்கு என்ன தேவை, ஃபியூச்சர்ல நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்க அடிபட்டு வந்த இடம் வேறையா இருக்கலாம், நீங்க வளர்ந்து வந்த சுச்சுவேஷன்ஸ் வேறையா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் இல்லையா, அதை நான் கருத்து சொல்ல முடியாது. நான் வழிகாட்டுறேன் வேணா. ஓகே,
நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்க, இதுதான் என்னோட சிச்சுவேஷன், நான் என்ன சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுல வழிகாட்டலாம். அது செய்யலாமே தவிர நீங்க இப்படி பண்ணுங்க இப்படி போகலாம் அப்படின்னு சொல்றது வந்து அதிக பிரசங்கித்தனம் தான் நான் சொல்லுவேன். எங்க போனாலும் சரி ஒரு விஷயத்த வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், நீ யாருன்னு கேட்டா உங்க பேர் சொல்றதோட நின்றுடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஜெயபிரகாஷ், இன்னும் 2 வருஷம் இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க. அதுக்குள்ள நீங்க வந்து பைத்தான் லாங்குவேஜ்ல ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய செய்யலாம். உங்க காலேஜ்ல உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து எல்லாருமே அதான் சொன்னா இல்லையா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லி மெஜாரிட்டி ஒரு பக்கம் ஓடும், நம்ம அது பக்கமே ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மற்றது எதையும் நம்ம கவனிக்க மாட்டோம்ட்டு, அதே மாதிரி தான் உங்களையும் ஓட விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காலேஜ் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்டா நீங்க இப்பவே டிசைட் பண்ணுங்க, என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்ட் இந்த பைத்தான் நீங்க படிச்ச இந்த பைத்தானோடைய நாலேஜை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. இந்த சொசைட்டி மெஜாரிட்டியை கவனிக்காம மைனாரிட்டிஸை கவனிக்காம மெஜாரிட்டி பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, போயிட்டு வர ராக்கெட் வந்து பத்திரமா வரணும்னு நினைக்குது தவிர சாக்கடைக்குள்ள போற ஒரு மனுஷன் திருப்பி பத்திரமா வரணும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி வந்து மனுஷனை மனுஷனா மதிக்கிற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்யலாம் நிறைய இருக்குது இல்லையா. நான் சொன்னாலும் ஆரம்பத்துக்கு சொன்னோம் டிடிஎஸ் ஓசிஆரோடைய நீடு நிறைய இருக்குது, யாருக்கு அப்படின்னு பார்த்தா யாருக்கோ கிடையாது, அது நம்ம கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கிற அவங்க நம்மளுடைய அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சிப்ளிங்ஸா இருக்கலாம், நம்மளோட சொந்தங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்களுக்கு அது தேவையானவா தான் இருக்குது. மெஜாரிட்டிக்கு அது தேவைப்படலைன்றதுக்காக அது தேவையில்லாத குப்பை கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்யறது நம்மளுடைய நோக்கமா வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம். ஏன்னா நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன், வருஷா வருஷம் ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க, 2 இன்டர்வியூ கொடுப்பாங்க, நான் வந்து கலெக்டர் ஆகி நான் மருத்துவர் ஆகி சமூகத்துக்கு சேவை செய்ய போனேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூஸை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில, எங்க அந்த சமூக சேவகர்கள், நான் பிளேம் பண்ணல, எங்க அவங்க வரல அப்படின்னு நான் பிளேம் பண்ணல, எத்தனை பேர் அதுல இருந்து வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் எங்க ஆனாங்க அப்படின்னா அவங்களால அவங்க செய்யணும்னு உண்மையாவே நினைச்சிருந்தாலும் அவங்களால செய்ய முடியல அப்படின்றதான் யதார்த்தம். ஏன்னா அவங்க மெஜாரிட்டி பக்கம் ஓடி ஆகணும் அப்படின்றதான் சோசியல் ப்ரெஷர், அப்படிதான் அவங்க ஓடவும் செய்வாங்க, அவங்களால முடியவும் முடியாது. அதுல இருந்து ரொம்ப 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 கம்மியான பேர் தான் அதை உடச்சிட்டு வெளியில வந்து இல்ல எனக்கு வந்து 10,000-20,000 கொடுக்குற ஹாஸ்பிட்டல் வேணாம், 5 ரூபாய்க்கு நான் மருத்துவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வேலை செய்யற டாக்டர்ஸ் ஆகட்டும், 20 ரூபாய்க்கு மருத்துவம் பாக்குற டாக்டர்ஸ் ஆகட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒரு கிராமத்துல நான் இருந்து மருத்துவ சேவை செஞ்சா போதும்னு சொல்லி வந்து வேலை செய்யற செவிலியர்கள் ஆகட்டும் அவங்க எல்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, அப்படி இன்டர்வியூ கொடுத்தவங்க எத்தனை பேர் வந்து செய்யறாங்க செய்ய முடியும் அப்படின்றலாம் கிடையாது. ஆனா நாம இன்னைக்கு முடிவு பண்ணலாம், நாம இதெல்லாம் செஞ்சு இது நம்மளுடைய லேபிள் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து கூகுள்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் ஆகட்டும், சுந்தர் பிச்சை மாதிரி போன இடங்கள் ஆகட்டும், இல்ல பில்கேட்ஸ் மாதிரி போன இடங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்க போங்க. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி நீங்க திருப்பி உங்களோட சொசைட்டிக்கு என்ன செய்யறீங்க அப்படின்றதான் உங்களுடைய லேபிள். அப்படியா, ஓகே, கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் யுவர் கரியர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் கரியர் சேஞ்ச் வந்து இது வரைக்கும் 2 முறை தான் எடுத்திருக்கேன், பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணும்போது அங்கேருந்து இன்னொரு கம்பெனி வரும்போது. ஸோ பிகினரா இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே எனக்கு தெரியல கரியர் சேஞ்ச் எடுக்கிறது, ஏன்னா அப்பவே எனக்கு வந்து 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, எல்லாத்தையும் நான் நல்லா பண்ணேன். ஸோ பிகினரா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கன்சைன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் அவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் சொன்னாலே முன்னாடியே நான் வந்து ஒரு சீனியர் டெவலப்பரோட ஒர்க் பண்ணது கிடையாது அப்படின்னும் போது எனக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருக்கணும் அதுல இருந்து தான் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு அப்புறமும் நான் எப்பவுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நோட்டு பென்னோட தான் உட்காருவேன், என்ன குவஸ்டின்ஸ் கேட்கறாங்க, டெலிஃபோனிக் இன்டர்வியூனா ரெக்கார்டட் மோட்ல தான் இருக்கும், என்ன குவஸ்டின்ஸ் கேட்கறாங்க நான் எப்படி அதுக்கு பதில் சொல்றேன், நான் சொன்ன பதில் சரியா, அதை நான் கிராஸ் வெரிஃபை பண்றது, இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் நான் ஒரு இன்டர்வியூ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே ஃபர்தராக என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதானே தவிர நான் வந்து என்ன சொல்கிறது பெரிய அளவுக்கு நான் இன்னும் கம்பெனிஸ்லாம் நான் சேஞ்ச் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது, 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு 2 கம்பெனிஸ் மாறி இருக்கேன், அப்புறம் ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கேன், வாங்கி ட்ராப் பண்ணுவேன், ஏன்னா அது எல்லாமே வந்து நான் வந்து எந்த அளவுக்கு அப்டேட் ஆகியிருக்கேனா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்ரோச் பண்ணுறதா இருக்கும், அவ்வளவுதானே தவிர கம்பெனி மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியது அதிகமாக கிடையாது. ஒரு நடுவில் 1 முறை பண்ணேன், அதையும் வந்து என்ன சொல்றது இந்த கம்பெனியில வந்து நீங்க போக வேண்டாம் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான காம்பன்சேஷன் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னும் போது. ஸோ அவ்வளவுதானே
நான் பார்த்த கரியர் இது தவிர இது பெட்டர். நீங்க வந்து இது வந்து சீனி அண்ணா அவங்களுடைய பிளாக்ல படிச்சீங்கன்னா அவங்க எழுதியிருப்பாங்க, நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க கிட்ட வேணா நம்ம கேட்கலாம் அவங்களுடைய கரியர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆனது அப்படின்ட்டு. ஏன்னா அதை சொல்றதுக்கு எனக்கிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு சீனியர் டெவலப்பரா நான் போயிட்டு ஒரு கம்பெனியில உட்காரும் போது நான் படிச்சுட்டு வந்தது புரிஞ்சுக்கிட்டு வந்ததெல்லாம் ஒன்னா இருக்கும், ஆக்சுவலா அது வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்ல ஒர்க் பண்ணாததுனால அந்த பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை சரி பண்ணிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் நிறைய உட்காந்து படிச்சிருக்கேன், திரும்ப படிக்கிறதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆனது வந்து ஒரு ஆக்சிடென்ஷியல் திங் தான். ஏன்னா எப்படி பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நான் வந்து பேர்ல் ப்ரோக்ராமிங் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து பேர்ல் ப்ரோக்ராமிங்ல உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னமோ ஒரு இமிடியட் அவுட்புட் எதுவும் என்னால பார்க்க முடியல. ஏன்னா அதை எப்படி ஃபர்தரா அப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரியல, நாலேஜ் இல்லை. அப்பதான் வந்து சீனி அண்ணா வந்து ஒரு மெயில் போட்டிருந்தாரு, ஃப்ரீ தமிழ் இ புக்ஸுக்கு ஆப் வேணும் அப்படின்ட்டு. 2013 சம்திங் நினைக்கிறேன் அப்போ ஆப் வேணும் அப்படின்னு சொல்லி போடும்போது நாம ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, அப்பதானே நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், நாம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே சும்மா. அப்பதான் வந்து ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங்னா என்ன, எப்படி ஒரு பட்டனை கிரியேட் பண்றது, அது எப்படி கிளிக்லிசன் எழுதுறது, எப்படி ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு டம்மி யூஐ போட்டு ஒரு ஏபிஐ கால போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அனுப்பினேன். இமீடியட்டா வந்து சீனி வந்து சூப்பரா இருக்குப்பா இதே ரிலீஸ் பண்ணு அப்படின்னாரு. என்னது பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை, ஆக்சிடென்ஷியலா நீங்க ஒரு மெயிலை பாக்குறீங்க, அந்த மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு ஆப் எழுதுறீங்க. அது ஒரு முக்கியமான கோடா இருந்தாலும், ஒண்ணுமே தெரியாத சமயத்துல நீங்க எழுதின கோடா இருந்தாலும், அது திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து என்ன சொல்றது உத்தியோகப்படுத்துறாங்க அப்படின்னும் போது அதுவே உங்களோட கரியரா மாறிடுச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான் என் கதை, அதுவே என் கரியரா மாறிச்சு. ஆமா இல்ல நல்லா இருக்கு இது, நம்ம என்ன நிறைய எழுதலாம் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு அதை படிச்சு படிச்சு. ஆக்சுவலா ஆப் ரிலீஸ் பண்ணது 2016 நினைக்கிறேன், 2015 நினைக்கிறேன், 2015 எண்டில். ஆனா நான் ஆப் எழுத ஆரம்பிச்சது 2013. அந்த 3 வருஷம் நான் வந்து உண்மையாவே ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆப் எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணி 2015 எண்டில் தான் அந்த ஆப்பை நான் அந்த ரிலீஸ் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அது 2015 நான் வேலைக்கு 2014 எண்டில் நான் வேலைக்கு போனேன். அங்கேருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஆப்பை திரும்பவும் ஷைன் பண்ணேன், அப்புறம் ஆப்பை ரிலீஸ் பண்ணேன். இவ்வளோதான், இப்படி தான் நான் வந்து ஆண்ட்ராய்டு கரியர் அப்படின்றதே சூஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நான் இதுக்கு தான் போகணும் அதுக்கு தான் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இல்லை. என்னுடைய நான் வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் இன்ஜினியரிங் முடித்த உடனே வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு கேஸாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலி டிபெண்ட் அந்த மாதிரி இருந்தது. முடிச்ச உடனே வேலை ஒரு ஏதாவது சம்பளம் வாங்க, ஒரு 10,000 சம்பளம் வாங்கினா கூட போதும் அப்படின்ற ஒரு கேஸ் இருந்ததுனால ஏதாவது ஒன்று பண்ணாதான் நாம வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னும் போது தேடிக்கிட்டே இருந்தா அப்ப திடீர்னு கிடைச்ச ஒரு நூல் தான் வந்து சீனி போட்ட மெயில். அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துட்டேன், அது என்னோட கரியராகவும் மாறிடுச்சு. இன்னைக்கு நான் வந்து ஆண்ட்ராய்டு ரிலேட்டடாக நிறைய ஆப் எழுதிக்கிட்டு இருக்கேன், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய பண்ணணும் ஆண்ட்ராய்டுலேயே அப்படின்றது தான் கோலாகவும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே வந்து ஒரு ஃபில்டரேஷன் தான் சார். ஆமாம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே 2010 வந்து 2010 முன்னாடியே வந்து ஒரு அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஆப் எழுதி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அவர் படித்தது 10வது தான், ஆனால் அவர் டெவலப் பண்ண ஆப்பை டிகிரி முடிக்காதவர் அப்படின்றதுனால யாரும் வாங்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஆவேஷாக வந்து தேவை இருக்கு அப்படின்னும் போது அவங்கள அவரை ரெக்ரூட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் அந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்பிளை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஆகட்டும், நிறைய நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி. பட் டிகிரி வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி தான், டிகிரி இருந்தா உள்ள போகணும் அப்படின்றது இல்லை, அதை பைபாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா நாம வந்து நம்மளோட ஸ்கில்லை வந்து ஷோகேஸ் பண்றது தான் இருக்கு. நாம என்ன பண்றோம் அதுல அதோட அவுட்கம் என்ன, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீடா இருக்குது அதை பொறுத்துதான். எது வேணா கத்துக்கலாம். ஆனா வந்து கத்துக்கிட்டது இப்போ ஃபிளட்டரை நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது ஃபிளட்டரும் கோட்லினும் வேற வேற எக்ஸ்ட்ரீம், அது ஹைபிரிட் டெவலப்மெண்ட், கோட்லின் வந்து நேட்டிவ் டெவலப்மெண்ட். நீங்க கோட்லின் படிச்சீங்க அப்படின்னா நேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் போக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்றதையும் கேட்பாங்க. நீங்கள் ஃப்ளட்டர் மட்டுமே படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கோட்லின் நாலேஜ் இருக்கா, ஷிஃப்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓ, எல்லாமே வந்து பேசிக்காகவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஸ்ட்ரக்சரலா, சின்டெக்ஸ் வைஸா,
அப்படின்றது தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் வந்து கோட்லின் டெவலப் நான் கோட்லின் படிச்சு அந்த டெவலப்பராக இருந்தாலும் நான் போகிற இடத்துல வந்து இன்டர்வியூஸ்ல வந்து உங்களுக்கு ரியாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஃப்ளட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஐஓஎஸ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்ட்டு எந்த ரெக்ரூட்டரும் நிறுத்துறது கிடையாது. அது வந்து மொபைல் டெவலப்மெண்ட் அப்படி வரும்போது ஓரளவுக்கு ப்ராட் நாலேஜ் இருக்கா, ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒன்றுத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும், மீதியெல்லாம் கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும், அப்படி பார்த்துக்கலாம். அது மொபைல் டெவலப்மெண்ட் அப்படின்னு போகும்போது இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா தான் வந்து சீனியர் டெவலப்பர்ஸு அப்படின்ற கேஸே வரும். வெளியில் இருக்காங்கன்னா நமக்கு யாராவது பர்சனலாக தெரியும், ஒரு சீனியர் டெவலப்பரை தெரியும் அப்படின்னா நம்ம அவங்களோட பேசலாம், அவ்வளோதான். தவிர ஒரு டீமுக்குள்ளே போகும்போது ஏன்னா ஒவ்வொரு சீனியர் டெவலப்பரும் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டை பற்றின விஷயத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் நாலேஜ் வேரி ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் சீனியர் டெவலப்பர், இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா சீனியர் டெவலப்பர் தான். என்கிட்ட வந்து மேப் ரிலேட்டடாக ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால எனக்கு அது பெரிய அது ரிலேட்டடாக எனக்கு எதுவும் சொல்லவும் தெரியாது. ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட் நாலேஜ் பொறாமை வந்து ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடானது தான். அப்படி ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணி வந்தவங்களுக்கு வந்து மற்றதில் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. பட் நான் டாக்குமெண்டேஷன் படித்து மேப் ஆப் எழுதுறது வேற, கேட்ட உடனே பதில் சொல்கிறது வேற. நான் ஒரு எக்ஸோ பிளேயரை பற்றி ஒரு மீடியா பிளேயரை பற்றி என்கிட்ட கேட்ட உடனே நான் சொல்கிற ஆன்சர் இருக்கும், ஒரு மேப்பை பற்றி என்கிட்ட கேட்ட உடனே நான் சொல்கிற ஆன்சருக்குமே நிறைய வேரியேஷன் இருக்குங்க. அப்படி தான் நம்ம வந்து ஒரு சீனியர் டெவலப்பர் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். நாம எதுக்காக அவரை அப்ரோச் பண்றோம், அவர் அதில் நாலேஜில் அவர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அவர் அப்ரோச் பண்ணுறதுலையும் அவர்கிட்ட கேட்குற பொசிஷன்ஸுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சீனியை நம்ம போய் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் போயிட்டு அவர் சீனி வந்து 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு, நம்ம போயிட்டு அவர்கிட்ட ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி கேட்கலாம், அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து ஜாவாவில் இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவர் வந்து திட்டி தான் அனுப்புவார். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, ஜாவாவில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு கேட்குறாள். இவ்வளோ ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும்போது பைத்தான் மாதிரி இருக்கும்போது எதுக்கடா நீங்கள் ஜாவாவை பிடிச்சிட்டு எழுதிக்கிட்டு கிடக்கிறீங்க அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. ஏன்னா அவரும் சீனியர் டெவலப்பர் தான், ஆனால் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிற டொமைனு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வேற அப்படின்னும்போது அவர் சீனியர் டெவலப்பர்ன்றதுனாலே அவர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டுலாம் நான் போய் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்படிதான் அவர் ஜாவாவில் எழுதியிருக்கலாம், ஜாவா ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்போஷர் நிறைய தெரியும், கேட்ட உடனே ஆன்சர் சொல்கிற அந்த கேஸ் வந்து வேரி ஆகலாம். அவர்கிட்ட இங்கே பைத்தானில் போய் கேட்கறது வேற, இல்லை அவருக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபெமிலியரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய் கேட்கறது, எனக்கு அவர் வந்து பைத்தான் டெவலப்பராக தெரியும் அதனால நான் சொல்கிறேன், ஃபெமிலியரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய் கேட்கறது வேற, அவர் பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போய் கேட்கறது வேற இல்லையா. ஸோ நமக்கு யாரை போய் அப்ரோச் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம கரெக்டான பர்சனை தான் அப்ரோச் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு கிடைக்க போற ரிசல்ட்டும் இருக்குது. அதுல அவங்க நெட்ல லிங்க்டின்ல நீங்க போய் பாருங்க, சீனியர் டெவலப்பர்னு போட்டிருப்பாங்க, அவங்க ஆண்ட்ராய்டு டெவலப்பர்னு போட்டிருப்பாங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்களோட பர்சனல் அவங்க ஒப்புதல் தெரிவிச்சா நம்ம அவங்க பர்சனல் சாட் பேசலாம், அவங்க கிட்ட நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அப்படிதான் நம்ம அதை ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியுமே தவிர, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும் நீங்க எதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் சந்தேகம் இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்கலாமா, அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அது இருக்கும் அப்படின்றது தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய லே ஆஃப் நடந்துருக்குது, சீனியர் பீப்புள்ஸ் நிறைய கம்பெனிஸில் வந்து லே ஆஃப் நடந்துருக்குது. கவனிச்சிங்க அப்படின்னா ஓலா ஊபர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்தியிருக்காங்க, ஜொமாட்டோ ஸ்விக்கி எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் பார்க்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் இன்சூரன்ஸு அப்புறம் இன்னும் 2-3 பேப்பர்ஸ் இருக்குது, அந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் கண்டினியூஸாக அவங்க கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு இந்த கிரைசிஸ் எப்போ முடியும்லாம் யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னா இந்தியாவில் அது ஜூலையில் தான் பீக்குக்கு போகும் அப்படின்றாங்க, அது எப்படி தெரியல. பட் அந்த அந்த கிரைசிஸ் முடியும் போது திரும்பி நம்ம இன்னொரு கேஸு நம்ம பழைய லைஃப் ஸ்டைலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா திரும்ப இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சிஸ்டத்தோடைய ஸ்ட்ரக்சர். ஏன்னா எப்போவுமே வந்து நிறைய சம்பளம் கொடுத்து இங்கே யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேலைக்கு வைக்க மாட்டாங்க, கம்மியான சம்பளத்தில்
ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறது தான் இந்த சிஸ்டத்துடைய சக்ஸஸும் கூட. அப்படிதான் இந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டும் இருக்குது. நீங்க அதை பாத்தீங்கனாலே தெரியும், எப்பவுமே ஒரு லே ஆஃப் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல வந்து அஃபிஷியலா அன்அஃபிஷியலா சொல்லி சொல்லாம நிறைய லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. ஆப்வியஸா வந்து இந்த ப்ராப்ளம் சரியாகி நம்ம திரும்ப நம்ம ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தா அதே லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறோம் அப்படின்னா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா வந்து ஃப்ரெஷர்ஸ் எக்யூப்மெண்ட் அதே கம்பெனிஸ்க்குள்ள திரும்பி நடக்கும். ஆக்சுவலா இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டு பி கண்டினியூட் ஆஃப்டர் கொரோனா, அது வந்து பேச வேண்டிய கொஷின் தான். ஏன்னா வந்து சில பல கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவா தான் தெரியுது. ஏன்னா அவங்க லைவ்ல நார்மல் சமயத்துல இதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணியே பார்த்துருக்க முடியாது. கம்பெனில இருக்கிற ஒரு 1000 பேரை வீட்டுல உட்கார வச்சு ஒர்க் பண்ணி அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கவே முடியாது. பட் இப்போ பார்த்துருப்பாங்க, அந்த எஃபிஷியன்சி வந்து யூஸ்வலா இருக்கிற ப்ரொடக்ஷனை விட அதிகமாவே இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றத கேள்வியா வேணா அது பதிலாவே வச்சுக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டு பி கண்டினியூட் ஆஃப்டர் கொரோனா அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இல்ல அது வந்து எஃபிஷியன்சியா இல்ல எஃபிஷியண்டா இல்ல அப்படின்னா திரும்பி வந்து எல்லாரும் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் அது வெளிய சரியாகி அந்த ப்ரொடக்ஷன் எப்படி நடந்திருக்கு இல்ல இந்த திரும்ப இந்த இயர் எண்ட்ல இந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த டிசிஷனே வந்து கம்பெனிஸ் வெளியிலேயே சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நிறைய கம்பெனி இப்போ வேற சுச்சுவேஷன் இல்லைல்ல, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியாக நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துறீங்க, 40 பேர் ஒர்க் பண்ண இடத்துல நீங்கள் வந்து 10 பேர் தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரூல் போடுது அப்படின்னா மீதி 30 பேருக்கு நீங்கள் என்ன தனியாக ஃப்ளோராக எடுக்க முடியும் இல்லைல்ல? அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது இல்லை ஆல்டர்னேட் டேஸில் கம்பெனிஸ்க்கு வர வைக்கிறது இல்ல ஷிஃப்ட வந்து ரெகுலரைஸ் பண்றது அதுதான் நடக்கும். ஸோ கஷ்டம்தான், ஆனா வந்து வேற வழி இல்லை. நம்ம இந்த இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லையா, இது தாண்டி வரணும்னா நாமளும் ஏதாவது பண்ணிதானே ஆகணும். இது வரைக்கும் நம்ம அப்படிதானே ட்ரை பண்ணியிருக்கோம், ஹியூமன் எவல்யூஷனே அப்படிதானே நடந்திருக்குது. பரிச்சயம் இல்லாத காலநிலைகள் எல்லாத்தையும் தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். இது நம்ம தாண்டுவோம், அது எவ்வளவு நாள்லாம் தெரியாது, பட் சரியாகும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறோம். வாட் டிட் யூ டூ டூரிங் கொரோனா லாக்டவுன் பீரியட் ஃபார் திஸ் இன்டர்வியூ க்வெஸ்சன், வாட் கேன் பி த பெஸ்ட் ஆன்சர்? ஆமாம், என்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கொரோனா லாக்டவுனில் தானே இருக்கீங்க, கடைசியாக நீங்கள் எப்போ கோடு அடிச்சிங்க அப்படின்ட்டு. இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே அதுதான், களி நீங்கள் எப்போ கடைசியாக லீவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கடைசியாக நீங்கள் எப்போ கோடு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் காலையில் அந்த இன்டர்வியூவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஹேக்கர் ரேங்க்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால வந்து எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமாவும் தெரியல. இப்போதான் சார் ஹேக்கர் ரேங்க்ல நான் வந்து பசில் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இன்டர்வியூ கால் இருந்ததுனால நான் அப்படியே அட்டன் பண்ணிட்டு இங்கே இருக்கேன், இல்லைனா அதை தான் சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு தான் நான் பதில் சொன்னேன். ஸோ நம்ம எதுக்கு போகிறோம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பதிலும் நமக்கு சேர்த்து தான் நம்ம அதை பார்க்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், அது அந்த சுச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இதே நான் வந்து ஒரு பத்திரிகை கம்பெனிக்கு போறேன் அப்படின்னா கடைசியாக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க, கடைசியாக நீங்க எப்போ படிச்சீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தான் சார் உள்ள வர வரைக்கும் நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் தான் நான் பதில் சொல்லுவேன். டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். ஐ கோ டு இன்டர்வியூஸ், ஐ டோன்ட் ஹாவ் எனி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா நீங்க எதை சொல்றீங்க, பைத்தான் கோர்ஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா இல்ல டிகிரி கோர்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? இன் திஸ் சிச்சுவேஷன் ஹவு டு அட்டெண்ட் இன்டர்வியூஸ் ஆன்லைன்? ஆமா, எல்லா இன்டர்வியூஸும் வந்து ஆன்லைன்ல தான் போய்கிட்டு இருக்கு. சில பேர் வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ வைக்கிறாங்க, சில பேர் ஜூம்ல வைக்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்கைப் வைக்கிறாங்க, கேமரா மோட் ஆன்ல வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இன்டர்வியூ நடத்துறாங்க. சில பேர் வந்து ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிட சொல்லிடுறாங்க, ஏன்னா நம்ம அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நெட்ல தேடி சொல்றோமா என்ன அப்படின்றத பாக்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் ஆன்லைன் தான், மோஸ்ட் எல்லா இன்டர்வியூஸும் ஆன்லைன் தான், ரொம்ப ரேர் தான் வந்து டெலிஃபோனிக்லாம் இன்டர்வியூ நடத்துறது. ஆமாம், பைத்தான் கோர்ஸ் அதான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சீனிக்கிட்ட கேட்டிங்கன்னா அவருடைய இன்ஜினியரிங் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடையாது, அவர் ஏதோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஃபீல்டு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து நிறைய பேசியிருக்கோம். அப்படி பார்த்தா அவர் எத்தனை கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்காருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டால் அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நானே 2-3 சில சமயத்தில் ஒருவேளை கோர்ஸ் கம்ப்ளீஷன்லாம் வச்சுட்டு இருந்தால் தான் நமக்கு கரியருக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் வந்து திட்டி தான் அனுப்புவார், இந்த
வேற ஏதாவது அந்த காசை வச்சு அவ்வளவு காசு நீ வச்சிருந்தானா காசு கொடு நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. போஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நான் காலேஜ்ல வந்து அவ்வளோ கான்ஃபரன்சஸ்ஸு ஒர்க் ஷாப்ஸு எதையும் விட மாட்டேன், அவ்வளோ அட்டன் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 2 ஃபைல் போட்டு வச்சிருப்பேன் என்னோட சர்டிஃபிகேட். இதுவரைக்கும் சீரியஸாகவே எந்த இன்டர்வியூலையும் அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன எதுக்கு எதையுமே கேட்டது கிடையாது, எதுக்குமே கேட்டது கிடையாது. நாம நம்மளோட ஸ்கில்ல என்ன எஸ்டாப்ளிஷ் அந்த ரெசியூம்ல அந்த 2 பேப்பர்ல நான் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு போடுறது தான் வந்து கேஸே. ஒரு இன்டர்வியூல நான் என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து என்னோட ஆப் ரெசியூம்ல போட்டுக்கணும், எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அந்த சிஇஓ என்கிட்ட டிஸ்கஷன் பண்றாரு. இந்த ஆப்பை நீங்க பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப் அப்படியே என்கிட்ட காட்டுற அவரோட மொபைல் இருக்குது, இதுல இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க பண்ணதா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நீங்க இதை அப்ரோச் பண்ணீங்க, அது ஃப்ரீ தமிழ் புக்ஸ் ஆப்பை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து இந்த டவுன்லோட புக்கை டவுன்லோட் பண்றதை கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, புக்கு வருது புக்கு படிக்கிற மாதிரி ஆப்ஷன் வருது, அது வந்து பில்டிங் ரீடரா எக்ஸ்டர்னல் ரீடரா, அதுக்கு என்ன லைப்ரரி யூஸ் பண்ணீங்க, அதோடைய மெமரி சைஸ் என்ன, இதுதான் என்னோட குவெஸ்டினாவே இருந்தது. ஸோ நாம ரெசியூம்ல என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட். ஸோ அதுக்காக நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். சும்மா எல்லாருமே பண்ண மாதிரி ஷார்டிங்காக நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் இல்லை. எனக்கு பைத்தான் தெரியும், நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் இல்லை. நான் என்னோட ப்ராஜெக்ட் இது இது கிட்டப்ல இந்த கோடு இருக்குது போய் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படிதான் அதுதான் நம்மளோட சர்டிஃபிகேட். நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ யாரு அப்படின்றது ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்க பேராவோ இருக்கக்கூடாது, நீங்க பண்ண வேலையா தான். வாட் ஆர் திஸ் டெக் கம்யூனிட்டிஸ் டு ஜாயின், நிறைய இருக்குது ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐலக்ஸி மந்த்லி வந்து எவ்ரி செகண்ட் வீக் வந்து ஐலக்ஸி மீட் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு ஆன்லைன்ல வந்து ஐஆர்சி சேட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நார்மல் டேஸ்ல வந்து ஐஐடி காலேஜ்குள்ள ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ கம்ப்யூட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ வந்து எங்கே வென்யூ கிடைக்கிதோ, மோஸ்ட்லி ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஹாலில் வந்து வீக்லி மீட்டிங் ஈவினிங் சமயத்தில் நடக்கும், அதை போய் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடுன்ற ஒரு டெக் கம்யூனிட்டி வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து ரெகுலராக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விழுப்புரத்தில் வந்து விழுப்புரம் ஜிஎன்யூ லினக்ஸ் யூசர்ஸ் குரூப் அப்படின்ட்டு ஒரு டெக் கம்யூனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மொசிலா தமிழ்நாடுன்ட்டு ஒரு டெக் கம்யூனிட்டி இருக்குது, அவங்களும் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அது அதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆன்லைன் செஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை தாண்டி ஏற்கனவே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆன சில கம்யூனிட்டிஸ் கூட இருக்குது. அப்புறம் பைத்தான் கம்யூனிட்டிஸ் இருக்குது, பைத்தான் சென்னை அப்படின்ற ஒரு டீம் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் இது ட்விட்டரில் போயிட்டு பைத்தான் சென்னைன்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விமன் கேன் கோட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளேயே, அது வந்து பைத்தான் கம்யூனிட்டியோட ஒரு கம்யூனிட்டி தான் விமன் கேன் கோட் அப்படின்ட்டு. அந்த கம்யூனிட்டியும் டெக் கம்யூனிட்டி தான், அவங்களும் ரெகுலராக மீட் பண்ணுறாங்க, இன்டர்நெட் மீட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க அதில் போய் ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அங்கே நமக்கான ஸ்டேஜஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து யாரோ ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் அங்கே கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்ட்டு கிடையாது, அவங்களும் இருப்பாங்க, அவங்களோட நாமளும் நின்று நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை. இப்போ நான் வந்து பேசுறதுக்கு பயப்படுவேன், நீங்கள் ரெகுலராக அந்த மீட்டிங்க்கு போனீங்க அப்படின்னா 10 பேர் உங்களுக்கு பழக்கமாகும், அந்த 10 பேரோட நின்று பேசுறது நமக்கு பெரிய விஷயமா இருக்காதுல்ல. ஸோ அப்படி பேசி பேசி நம்மளோட ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்குள்ள தான் கிடைக்கும். ஸோ அவங்களோட கண்டினியூஸாக டச்சில் இருங்க. இப்போ கனியமோடைய ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் பாருங்க, அவங்க வந்து ஐலக்ஸியோட அந்த மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, FSFTN மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் விழுப்புரத்தில் அந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கிறவங்க வந்து ஐலக்ஸி, பாண்டிச்சேரியில் வந்து புதுவை பாண்டிச்சேரி ஃப்ரீ FSHMP ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் மூமெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவங்களோட பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிங்க, நிறைய கற்றுக்கலாம், நீங்களும் கற்றுக் கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும், ஸோ உங்களோட ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபைல் தான் இன்டர்வியூஸில், இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறது. ஹவ் டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், நல்ல குவஸ்டின். ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான், எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் இங்கிலீஷ்லாம் எதுவும் தெரியாது. நிறைய என்ன சொல்கிறது பேசுகிறவங்களுடைய வீடியோஸை பார்ப்பேன், அப்படி பார்த்து பார்த்தேன். இன்றைக்கும் கூட என்னால் வந்து இங்கிலீஷை வந்து இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக டைப் பண்ண முடியாது, ஜென்ரல் பேசுற விஷயத்த வந்து ஃப்ளூவெண்டா டைப் பண்ண முடியாது. சீனியை வந்து திட்டுவாரு, நீ வந்து பிளாக் எழுது,
அப்பதான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா பேசுறதுனா பேசிடுவேன், ஒரு டாபிக் எடுத்து வச்சு பேசுறது, டெக்னிக்கல் டாபிக் எடுத்து வச்சு பேசுறது அப்படின்னா பேசிடுவேன். ஆனா வந்து எனக்கு டைப் பண்ண வரல, எழுத வரல. அது பேசுறதுக்கு எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணது. எனக்கு பேசவே வராது, அப்பவும் வந்து அவங்களோட பேச ட்ரை பண்ணுவேன், அவங்க கிட்ட சொல்லிட்டே ட்ரை பண்ணுவேன், எனக்கு தெரியாது பட் நான் ட்ரை பண்றேன் சொல்லிட்டே ட்ரை பண்ணுவேன். அப்படியான கான்வர்சேஷன் தான் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் தப்பா ஏதாவது பேசுறேன் அப்படின்னா, இல்ல இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதாவது உதாரணத்துக்கு வந்து 12th படிக்கிற வரைக்கும் கூட எனக்கு வந்து HERE-க்கு எப்படி, அதை HERE அப்படின்றது எப்படி ப்ரொனன்ஸ் பண்றதுன்னு தெரியாது. நம்ப மாட்டீங்க, காலை என்னோட கிளாஸ்ல வாத்தியார் வந்து எந்திரிச்சு படிக்க சொன்னார், ஃபர்ஸ்ட் வார்த்தையே வந்து அந்த வார்த்தை தான் HERE அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஹேர் அப்படின்னு படித்தேன், பயங்கரமா கலாய்ச்சி உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஹேர் இல்லை ஹியர் அப்படின்ட்டு. அப்படி அப்படிதான் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். கான்வர்சேஷன் அப்புறம் கண்டினியூஸா வந்து சப்டைட்டில்ஸோட பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ற வீடியோஸை பார்ப்பேன். அது எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் எனக்கு, அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் திங்கிங் எபிலிட்டிஸ் அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து அதை நிறைய பசில்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும், அவ்வளோதான். அதுவும் ஆரம்பத்தில் சொன்னால் இல்லையா, 1000 வேற தின்னாமல் அற வைத்தியம் அப்படின்ற கேஸ் தான். நம்ம வந்து இந்த ஹேக்கர் ரேங்க்கு அந்த மாதிரியான கேசஸில், அந்த மாதிரியான சைட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசில்ஸை எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் தான் அந்த இதில் தான். குட் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட், ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, குட் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் ஹேக்கர் ரேங்க்ல போயிட்டு அந்த மாதிரியான சைட்ஸ் இருக்குது, குவி இருக்குது, அந்த மாதிரியான சைட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. அதுவே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதெல்லாம் எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சோம். ஆஃப்லைன் மீட்டப்ஸ் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன் மீட்டப்ஸாக தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து meetup.com அந்த மாதிரியான சைட்டை ஃபாலோ பண்ணுங்க, சென்னையில் என்னென்ன மீட்டப் நடக்குது அப்படின்ட்டு தேடி பாருங்க அதில். அப்புறம் கேலண்டரில் நீங்கள் எப்பவுமே குறித்து வச்சுக்கலாம், எவ்ரி செகண்ட் வீக்கு, எவ்ரி மந்த் செகண்ட் வீக்கு ஐலக்ஸோட மீட்டிங் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில பேர் ஷெட்யூல் பண்ணி வேறு சில கம்யூனிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த வீக்கில் அவங்க கண்டினியூஸாக நடக்கும். மெயிலிங் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அந்த கம்யூனிட்டிஸை. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து எப்போ மீட்டிங் என்ன நடக்குது நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப நன்றி, கண்டினியூஸாக படிங்க, நிறைய படிங்க. வெறும் டெக்னாலஜி அதோடய நிறுத்திடாதீங்க, அதை தாண்டி ஒரு சொசைட்டி நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம அவங்கள கண்டுப்போமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களையும் கவனிங்க, வாசிப்பு பழக்கத்தை வச்சிங்க, அதனால தான் எடுத்த உடனே வந்து எத்தனை பேர் புத்தகம் வாசிப்பீங்கன்னு கேட்டேன். படிங்க, படிக்கிறத மட்டும்தான் வந்து நம்மளை வந்து மனிதத்தன்மையோட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நீங்கள் வாசிக்கிறவங்க மத்தியில் நீங்கள் ஒரு சமீபத்தில் வந்த டிஸ்கஷன் தான், சமூக இடைவெளின்னு பயன்படுத்தாதீங்க, தனி மனித இடைவெளின்னு பயன்படுத்துங்க அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய அளவுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லாத ஒரு அறிவுஜீவி தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்க எல்லாருமே அதுக்காக சண்டை போட்டாங்க, இல்லை அப்படி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், மற்றவங்களோட டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் வாதங்களை வச்சு தனி மனித இடைவெளின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது பரவாயில்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது அந்த அந்த வாசிப்பு மட்டும்தான் மனிதனாகிய நம்மளை அந்த மனிதத்தன்மையோட வைக்கும் அப்படின்றது தான் வந்து இதனால் வரையினால எல்லா வரலாற்று படிப்பு நீங்களும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ வாசிங்க, வாசிக்கிறது மட்டும்தான் நம்மளையும் உயிர் போட வைக்கும். நம்ம தனி மனிதன் இல்லை இந்த சமூகத்துல, நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது நமக்காக ஒரு காது இருக்குது அப்படின்றத புரியவும் வைக்கும். ஏன்னா இந்த சமூகம் நம்மளை ஒரு விஷயத்துல வந்து தள்ளி விட்டுரும், உனக்கு யாருமே கிடையாது, நீ தான் வரணும் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க, நிறைய பேர் இருக்காங்க இன்னொருத்தவனுடைய சக மனிதனுடைய வழியை பகிர்ந்துக்கிறதுக்காக, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சமூக அமைப்பை கட்டமைக்கிறதுக்காக, சக மனிதனோட உரையாடுறதுக்காக உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, எதுவும் இப்போ இருக்கிற சொசைட்டியில். அதுக்கு புத்தகங்கள் மட்டும்தான் வந்து அந்த பரந்த வாசிப்பு தளத்தை உருவாக்கி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, நன்றி.